பக்திகளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம பக்திகளிட்ஸை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசன்னத்தின் மூலயமாக ஒவ்வொரு மாதமும் பன்னெண்டு ராசி 22 நட்சத்திரத்துக்கு உள்ளடங்கியதுக்கெல்லாம் பலாபரங்களை இறையருளால் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கன்னி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2-3 பாதம், அஸ்தம் சித்திரை 12 பாதம். இந்த இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சோழி பிரசன்னத்தின் மூலம் எந்த விதமான பலன் கிடைக்கும்? ஏன்னா கடுமையான பாதிப்புகளைத்தான் கன்னிராசி சந்தித்து வந்தது. அந்த பிரச்சனையிலிருந்து இவங்க எப்படி மீண்டாங்க? அது இறையருளா, குருவர்களா, இல்லை குலதெய்வமா என்று சொல்ல முடியவில்லை. தன்னம்பிக்கை மிக்கவர்கள், எதையும் தைரியமாக எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வல்லமைகள், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கூட மனசெல்லாம் ரொம்ப ஒடிஞ்சு போய்விட்ட ஒரு காலகட்டம். அதையெல்லாம் மாற்றி ஒரு நன்மை தருமா இந்த சித்திரை மாதம் என்று எதிர்பார்ப்பது இயல்புதானே. இந்த சித்திரை மாதத்தில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2-3 பாதம், அஸ்தம் சித்திரை 1-2 பாதத்துக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு சிறப்பான மாதமாகத்தான் அமைகின்றது என்று சோழி பிரசனம் சொல்கின்றது. ருணம்னு என்று சொல்லக்கூடிய ரணம் என்றால் புண்ணு, நோய், அதையெல்லாம் நீங்குகின்ற ரண ருண விமோசனம் தருகின்ற ஒரு சிறந்த மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைகின்றது. நீண்ட நாள் வருத்திய நோய் நொடிகள் எல்லாம் நீங்குவதற்கும், இதுவரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சு பணம் பூரா மருத்துவ செலவுக்கே செலவாகி வந்தது, அதிலிருந்து ஒரு மாற்றம் தருகின்ற ஒரு நல்ல மாதம். எதிர்பார்த்த வெற்றி, வெற்றினா ஒரு தொழில் செய்கிறீங்க, அந்த தொழிலை நடத்திட்டீங்க, நல்ல முறையில் நடத்துகிறீங்க. ஏன்னா அந்த தொழிலுக்குள்ள பிரச்சனை, அந்த தொழிலுக்குள்ள ஒரு பார்ட்னராக சேர்ந்து ஒரு தொழில் பண்ணாலும் சரி, தனித்து தொழில் செய்தாலும் அதில் வந்து அதை நடத்துவதற்கான ஒரு மிக சிரமமான போராட்டமாக இருந்ததெல்லாம் மாறுகின்ற ஒரு நல்ல நிலை. தெற்கு தென்மேற்கு திசையிலிருந்து நல்ல செய்தியும், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல செய்தி மட்டுமல்ல, பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நன்மை தருகின்ற, உதவி செய்கின்றவர்கள் சந்திக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலை. அதே நேரம் சற்று கவனமாக இருக்கணும், நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளும். கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து சொல்வதன் மூலமும் ஒருவருக்குள்ள உங்களுடைய இந்த எரிச்சல்களை எல்லாம் சற்று குறைத்து கொள்ளுங்கள். ஏன்னா வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும் என்பது போல பொறுமையும் நிதானமாகவும் இருப்பீர்கள். ஆனால் வாழ்க்கையை இல்லறத்தை நல்லறமாக நடத்துகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள தீய எண்ணங்களோ, ஒருத்தரை ஒருத்தருக்கு புரிஞ்சு கொள்ளாமல் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனாலேயோ ஒருவரை ஒருவரை குறை சொல்வதையெல்லாம் சற்று குறைத்து கொள்ளுங்கள். ஏன்னா செவ்வாய் சற்று பலம் குறைந்து காணப்படுவதனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை சின்ன விஷயத்தை கூட பெருசாக மாற்றுகின்ற ஒரு தன்மை தருவார். அதனால் கவனமாக பொறுமையாக இருங்க. நீண்ட நாள் வருத்திய நோய் நீங்கும், வாங்கிய கடன் அடைபடும், ஒரு தொழில் முன்னேற்றம் ஏற்படும். ஒரடி மண்ணாவது வாங்குகின்ற பொன் பொருள் சேர்க்கையை அதே செவ்வாய் உங்களுக்கு தருவார். கட்டிய கட்டிடம் பாதியில் நிற்கிதா, தொழில் பாதியாக நிற்கிதா, ஒரு முயற்சி எதுவாக இருந்தாலும் தடை இருக்கா, அந்த தடைகளை தகர்த்திருக்கின்ற ஒரு நல்ல நிலையை செவ்வாய் பகவான் தருவார். குறிப்பாக சொல்லப்போனால் அதாவது புதன் பகவான் ஒரு ராசிக்கு 5 சந்திருப்பதனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், தடைகள் பிரச்சனைகள் குறைந்து எளிதாக அந்த தடைகளை எல்லாம் வெற்றி கொள்கின்ற ஒரு மன தைரியத்தை சந்திரன் உங்களுக்கு தருவார். அதே நேரத்தில் அதே சந்திரன் தான் மனசில் தீய எண்ணங்கள் புகுவதற்கும், தீய மனிதனுடைய தொடர்பு, தவறான பழக்க உணர்வுடைய ஆண் பெண் தொடர்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான சூழ்நிலையை அமைத்து தருவார். சற்று கவனமாக பொறுமையாக இருங்க. புதன் மற்றும் சுக்ரன் செவ்வாய் கேது ஆகியோர் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். அதுதான் முக்கியம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், ஒரு இறை வழிபாடு, நீண்ட தூர பயணங்களில் நன்மைகளாக ஏற்படும். வண்டி வாகனம் போகும்போது சற்று கவனமாக பொறுமையாக இருங்க. அதே நேரத்தில் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. காரணம் கவனம் இல்லை. ஏன்னா உங்கள் கவனம் கடந்த காலங்களெல்லாம் சிதறி போயிடுச்சு. தொழிலில் கடுமையான போட்டி பொறாமல், தொழிலை நடத்த முடியாத ஒரு சிரமம், குடும்பத்தில் நிம்மதியில்லாத சூழ்நிலை ஏற்படுது. அதையெல்லாம் மாறும். எப்படி மாறினா அந்த சித்திரைக்கு ஒரு சிறப்பு உண்டு. சித்திரையில் தான் தேரோடும் ஆலயங்களெல்லாம் முடிந்தால் அந்த தேரோடுகின்ற ஆலயம் சென்று வடம் பிடித்து அந்த தேரை இழுத்து வருவதற்கான ஒரு முயற்சியில் செய்யுங்க. சாமி முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நான் போய் அந்த தேர் திருவிழாவில் கலந்துருப்பேனே அப்படின்னுலாம் கவலைப்படாதீங்க. தேர் இழுத்து அது நிலை அடைந்த 8 எட்டுங்கிறது சனியினுடைய நிலை. அப்போ அந்த 8 அந்த ஆலயம் சென்று அந்த தேர் அருகிலே மனமுருக பிரார்த்தனை பண்ணி ஒரு சூடத்தை முன்னாடி கொளுத்தி வச்சு மனமுருகம் வழிபாடு செய்வீர்களானால் இந்த சித்திரை மாதம் ஒரு சிறப்பான மாதமாக, இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு மாதமாக, நன்மையை தருகின்ற ஒரு மாதமாக கன்னிராசிக்கு அமையும்.